ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் குளத்தில் சென்னை செட்டியாரகரம் காந்தி கிராம மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் குளத்தில் இன்று 22 சனிக்கிழமை மதியம் 12 மணி அளவிலே அழகான வண்ண வண்ண மீன்கள் இந்த குளத்திலே துள்ளி விளையாடுவதற்காக விடப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளோ மீன் போட்டிருக்கீங்க? 3500. இந்த மீனோட பேர் நன்றி. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் குளத்தில் சென்னை செட்டியாரகரம் காந்தி மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலையில் கடந்த வாரத்தில் 3500 வண்ண வண்ண மீன்களை இந்த குளத்திலே நமது நிர்வாகிகள் முன்னிலையிலேயே தவழ விட்டிருந்தோம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸான மீன்கள் ஐயா, இது எத்தனை மீன்கள்? 100 மீன்கள் மீண்டும் இந்த குளத்திலே தற்போது நிர்வாகிகள் மற்றும் நம்ம பகுதி நண்பர்கள் முன்னிலையிலே இங்கே விடப்படுகிறது. விடுங்க ஐயா. இந்த விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லி தான் வர வச்சு செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. பட் ஆனால் அந்த மீன் கிடைக்கிறது வந்து எப்போ கிடைக்குதுன்றது தெரிய மாட்டேங்குது. அது கிடைக்கிற சூழ்நிலை கருதி உடனே அதில் விட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இல்லாமா ஐயா, நிர்வாகிகளை விடலாமா? விடுங்க விடுங்க. ஒரு பேக் விட்டுருங்க. விலை மதிப்பற்ற ஒரு விஷயமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமா போயிருக்காங்க. மிக்க நன்றி. இதனைத் தொடர்ந்து சென்னை மாவட்டத்தில் நடைபெற்ற இதோ நாம் வீடியோவில் செல்லலாம். மோகன் சார் அப்படியே பக்கத்தில் வாங்க. கண்டே இருக்கிறா, ஒன்றும் சேர்த்துங்க. ஒன்றும் சேர்த்துக்கணுமா? நாங்கள் போயிடுங்க. ஓகே, போயிட போகலாம். ஏற்கனவே 2-3 பேர் போயிட்டாங்களே. தமிழ்நாடு தேவைப்பு மீட்புப் பணிகள் துறை சார்பாக வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலி ஒத்திகை பயிற்சி நடைபெறவுள்ளது. அதுக்கு வருகை தந்துள்ள சென்னை பெருநகர மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் திருமதி ஏமலதா கணபதி அவர்களை மற்ற அனைவரும் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பாக வந்து இந்த விழாவை சிறப்பிக்கு வந்திருக்கும். இந்த பகுதி வாழ் மக்களுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை ஏற்பட்டால், ஒரு வெள்ளம் ஏற்பட்டால், ஒரு இந்த மாதிரி ஒரு நீர்நிலைகள், ஒரு ஆறு மரங்களையும் வெட்டி எழுதி அதை ரூபாய் 8 மூணு வந்து 23 அயன் ராடு அயன் கேட்ட வந்து வீசியை கட்டலாம்.
Thank you.
Baik, baik.
Kalau kare Kita balik. எங்க பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் நீர்நிலையம் நம்ம தப்பிதாரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் நம்மளுக்காக டெமோ பண்ணாங்க. அதை நம்ம பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வச்சு நம்ம தூக்கி பெரிய பாட்டிலை வச்சு ஒரு உயிரை காப்பாற்றலான்றதை வந்து அவங்க எங்களுக்கு டெமோ முறையில் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் உங்களை ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. வந்த சார் சொல்லியிருந்தாரு இது போல் வந்து நீங்கள் போர்டு வைக்கணும், நாங்கள் போர்டு வச்சு இருக்குது சார். அதே போல் நம்பர்லாம் வந்து நாங்கள் வந்து கோயில் திருவிழா பண்ணும்போது நாங்கள் வந்து நம்பர் வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக அடிப்போம். கார்பரேஷன் நம்பரு ப்ளஸ் ஃபயர் சர்வீஸ் நம்பரு காவல்துறை நம்பர் எல்லாம் ஒரு வாட்டியை திருவிழா பண்ணும்போதும் மக்கள்கிட்ட அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க சொல்லி அனுப்புவோம். அலோச்சம் பண்ணுவேன். இப்போ நிற்பலாம், நாங்களே இவ்வளோ நாளாக இருந்து இவ்வளோ வயசாக இருந்தாலும் நான் பார்க்கல. இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு அனுபவம். அந்த பாட்டில் வந்து எமர்ஜென்சியாக இதெல்லாம் வந்து இதெல்லாம் வீட்டு இங்கேயே இருக்கும், அதை உற்பத்தி பண்ணி இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா அது. அந்த நிலைமை ஏற்படுது. ஐயா சொன்னாங்க, மைக்கில் பேசும்போது சொன்னாங்க, டியூபு அந்த பாட்டில் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு அதுக்காகவே ஒரு ரூம் ரெடி பண்ணி நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் போர்டு வைக்க சொல்லியிருந்தீங்க, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு போர்டு பண்ண போகிறாங்க. அந்த போர்ட்லேயே நாங்கள் அந்த நம்பர்லாம் உங்கள்கிட்ட இப்போவே நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறோம். மேடத்துக்கிட்டே நாங்கள் கேட்டுருக்கோம், எம்எல்ஏ எம்பி நம்பர்லாம் இப்போ என்ன கான்டக்ட் நம்பர்லாம் வாங்கி நாங்கள் அதையும் கேட்குறோம். நன்றி சார், நன்றி. அருமையான நிகழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம்.